வணக்கம். வேதாஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து முதல்ல ஜனதா கர்ஃப்யூ சொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த 21 நாள் லாக்டவுன் வந்துடுச்சு. இதில் பிரைம் மினிஸ்டரும் சரி, சீஃப் மினிஸ்டரும் சரி, எல்லா தலைவர்களும் சரி, அவங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க நர்சஸ்ஸு, அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க, ஏன்னா இவங்க தான் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஆளுக. இதுபோக போலீஸ்காரங்க, அதுபோக இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி அந்த ஜனதா கர்ஃப்யூ அன்னைக்கு எல்லா கைதட்ட சொன்னாங்க. கைதட்டினது எப்படி முடிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது மறுபடியும் அவங்க பேசுகிறப்ப, இந்த 21 நாள் இது பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க, அவங்க மறுபடியும் டோட்டல் லாக்டவுன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. ஆனால் எக்ஸம்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஆஸ்பத்திரிக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு, இதெல்லாம் கொடுத்துட்டு ரயில்வே கூட நிப்பாட்டிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒன்றே ஒன்று அவங்களால நிப்பாட்ட முடியல. எதுனா பேங்க்கு, ஏடிஎம். ஆனால் எங்கேயுமே வந்து பேங்க்காரங்களை பற்றியோ, அதில் வேலை பார்க்குறவங்களை பற்றியோ, அவங்க ஆற்றுற சேவை பற்றியோ எங்கேயுமே இந்த கைதட்டுறப்ப கூட சொல்லியிருக்க வேணாம், அவங்கள பற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த பேங்க்காரங்களை பற்றி எப்போவுமே அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு அவங்கள பற்றி எதுவுமே யாருமே ரெகனைசேஷன் கொடுக்குறதில்ல. இந்த ஜன்தன் வந்தப்போ எவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னு நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ராத்திரி பகலாக அவங்க லீவுலாம் விட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கு. அடுத்து வந்து இந்த டிமானிட்டைசேஷன் டயத்தில், இதில் மக்கள் பாதிக்கப்பட்டதோட வங்கியில் வேலை பார்க்குறவங்க பாதிக்கப்பட்டது, அதனால் இறந்தவங்களும் அதிகம் தான். வங்கியாளர்கள் இறந்தது. இப்போ ஒரு வங்கியில் வந்து கஸ்டமர்ஸ்லாம் போகலாம், பணம் போடலாம், பணம் எடுக்கலாம், லிமிட்டடான டிரான்சாக்ஷன் வச்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் பேங்க்கில் இருக்கவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னா, அவங்களுக்கு யாருமே வந்து இந்த முகக்கவசமோ இல்லைன்னா மற்ற க்ளவுஸு இதெல்லாம் வந்து எங்கேயுமே வாங்கிக்கேன்னு சொல்கிறாங்க, பட் எங்கேயும் கிடைக்கல. அது இல்லாமல் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஷியரோ சரி, யாருமே, டெஸ்க் ஆஃபீஸர் சரி, எல்லாருமே வந்து இதில் என்ன அவங்களுக்கான பாதிப்பு என்ன ஆகும்னா, இந்த ரூபா நோட்டு கொண்டு வராங்க, அந்த நோட்டு ஆள் வரலைன்னாலும் அந்த நோட்டை ஹேண்டில் பண்ணவருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது இங்கே அதை ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது வரும். இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ டாக்டர்ஸுக்கும் பேங்கர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, டாக்டர்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நோயாளி வரப்போ நோயாளி வராரு அப்படின்ற பாதுகாப்பு எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், அவங்க சானிடைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டட் அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க. இது வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்னு தெரிஞ்சு அவரை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் பேங்க்காரர்களை பொறுத்த வரைக்கும் உள்ள வரவங்க யாருமே பாதிக்கப்பட்டவரா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லாருமே வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் சொல்ல மாட்டாங்க. இதில் பெரிய ஒரு ரிஸ்க் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த அயல் நாட்டில் வாழ்கிற இந்தியர்களில் இப்போ நிறையா பேர் என்ஆர்ஐஸ் வந்து வந்துட்டாங்க. வந்தவங்க பேங்க்குக்கு வந்து டிரான்சாக்ஷனுக்கு அவங்க பாஸ்புக் அப்டேட் பண்ணால், அவங்க அக்கௌண்ட்டை பார்க்கணும், இதெல்லாம் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேரளாவில் கூட ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு, இந்த என்ஆர்ஐனால தான் அவங்க வந்து பேங்க்லாம் நிறையா பணங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்ஆர்ஐயை பார்த்தாலே பயப்படுறாங்க, ஏன்னா அவங்க ஹவுஸ் குவாரண்டைன் இருக்கணும்னு சொன்னவங்க கூட பேங்க்குக்கெலாம் வராங்க, வந்து ஸ்டாஃப்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட்டை பற்றி டீட்டெயில் கேட்க வராங்க. இதனால் இந்த டயத்தில் வந்து கஸ்டமர்களுக்கு ஒரு நம்ம கஸ்டமராக நாம் என்ன பண்ணோம்னா, பேங்க்கு தேவைனா போகணும். நிறையா இப்போ ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ்லாம் வந்துச்சுங்க, அதிலே ட்ரான்ஸாக்ட் பண்ணிக்கலாம். கேஷ் வேணும்னா ஏடிஎம்மில் எடுக்கலாம். ஏடிஎம் எடுக்கலப்ப நீங்கள் கொஞ்சம் அந்த சுவிட்செல்லாம் வந்து இதாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க்குக்கு போகிறதோட நம்ம வெளியே இருந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிற முடியுமோ அது நல்லது. ஆனால் இது எங்கேயுமே பாராட்டப்படாமல் ரொம்ப சைலண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பேங்க் ஆளுகளுக்கு நம்ம கைதட்ட வேணாம், ஒரு சல்யூட் மாத்திரம் கொடுக்கலாம். உண்மையில் பேங்க்காரங்களை பார்க்குறப்ப வந்து பாமாத்தான் இருக்குது, ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப வல்னரபிள் செக்ஷன், உடம்பு சரியில்லாதவங்களும் இருக்காங்க, டயபெட்டிக்காக இருக்காங்க. அப்படின்னா பேங்க்கில் வேலை பார்த்தவங்க டயபெட்டிக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா அவங்க பேங்க்கில் வேலை பார்க்கலன்னே இப்போ சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதனால் நாம் அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிட்டு, நான் கவர்மெண்ட்டும் சொல்லலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லலை, சாதாரண ஆளுகள் சொல்லலை, அன்சங் ஹீரோஸ். அவங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரியும். ஏன்னா அந்த பணம் இருந்தால் தான் எக்கானாமியை நடக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் டிமான்டேஷன் டயத்தில் பார்த்தீங்க, இப்போ சிஓ வீடியோ 19 இம்பேக்டோட டிமான்டைசேஷன் நடந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்க வங்கியாளர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவங்களோட கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு எங்கெங்கே தேவையோ அங்கே மாத்திரம் போய் பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், சேஃப் பேங்கிங் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நீங்கள் இப்போ பேங்க்கில் போகிறப்ப பேங்க்காரங்கிட்ட சில நிறையா குறைகள் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க ஆற்றுற பணி வந்து ஒரு பண பணி. இது
எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.